சைபர் பிளாக் ஹோல் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. வாரத்துக்கு ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. உங்களில் யாருக்கெல்லாம் சைபர் செக்யூரிட்டியில் பேஷன் இருக்கோ, ஐ மீன் உங்கள் கேரியரை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய சேனல் சைபர் பிளாக் ஹோல் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் பைத்தான் நெட்ஒர்க்கிங், லினக்ஸ், ஹேக்கிங் வெப்சைட்ஸ், ஹேக்கிங் டூல்ஸ், அப்புறம் மொபைல் ஆப்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிற மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க தமிழ்லேயே இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்படுத்திங்க சைபர் பிளாக் ஹோல் யூடியூப் சேனல். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வணக்கம். நேற்று நம்ம சம்பவங்கள் பண்ணலை. ஏன் அப்படின்னா காரணம் சொல்லியிருந்தோம். எஸ், இங்கே கொஞ்சம் பவர் கட் ஆயிடுச்சு. சரி, அதை விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளாம் ரொம்ப வருஷம் வாழ போகிறோம். நம்ம தொடர்ச்சியாக வீடியோஸ் பண்ண தான் போகிறோம், சம்பவங்கள் பண்ண தான் போகிறோம். அதனால் நேற்று வீடியோ போடுறதுனால ரொம்பலாம் வருத்தப்படாதீங்க. இந்த விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி ஆகணும். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ரீல்ஸ் பண்ணுறாங்க பாய்ஸோட வாய்ஸ்க்கு, ஐ மீன் ஹீரோஸோட வாய்ஸ்க்கு பசங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க. கேர்ள்ஸோட வாய்ஸ்க்கு, ஐ மீன் ஹீரோயினோட வாய்ஸ்க்கு அந்த மாதிரி டான்ஸ் க்யூட்டெல்லாம் பொண்ணுங்க ஆடுறாங்க. பார்க்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் சில பேர், ரொம்ப செலக்டிவான பேர் மட்டும்தான், ஒரு ஹீரோவோட வாய்ஸ்க்கு ஐ மீன் ஃபீமேல் வந்து ரீல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரீல்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரசிக்கும் விதமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, விஜய் சார் அந்த சர்க்கார் படத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்புல, ஃபைட் சீனில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஆனால் அதில் அவர் ஆக்ஷன் படத்தோட கோவத்தை காட்டுறதோட ரொம்ப ஸ்டைலாக அதை பண்ணியிருப்பார். அதுவும் ரசிக்கும் விதமாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் இங்கே ஒரு பொண்ணு அதே ரீல வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ரீல்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி விசித்திரமான சம்பவங்களும் நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. வாங்க சம்பவங்களுக்குள்ள போலாம். ஐக்யூ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக். இப்போ இருக்க பல இளைஞர்களுக்கு சிக்கலாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, எஸ் அந்த தலைக்கு முன்னாடி முடி கம்மியாக இருக்கிறது, பால்னஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது ஒரு விளைவு எக்ஸ்ட்ரீமாக எந்தளவுக்கு போகுது அப்படின்னா திருமணம் ஆகிறதுல கூட சிக்கல் வருது. ஸோ அதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ பல பேர் இந்த ஆப்ஷனுக்கு போகிறாங்க, ஐ மீன் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அந்த ப்ராசஸில் தலையின் பின்பக்கம் இருக்க இந்த பகுதியில் இருக்க முடியை எடுத்து முன்பகுதியில் வைக்கிறதா சொல்கிறாங்க. இதுவரைக்கும் இங்கே 500 மேற்பட்ட பேர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. தலையில் மட்டும் இல்லாமல் மீச தடி வளர்றதுல கூட பல இளைஞர்களுக்கு இப்போ சிக்கல் இருக்குது. ஸோ அதையும் கூட நீங்கள் தாராளமாக டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். ஐக்யூ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக் சென்னையில் இருக்குது. டிராஃப்ட்டுக்கு வெறும் 10 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ தேவை உள்ளவங்க மறக்காமல் பயன்படுத்திங்க. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சின்ன வயசில் நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். பைக் ஓட்டணும், ஸ்கூட்டி ஓட்டணும், அது வேணும், இது வேணும், அங்கே ஏறணும், இங்கே குதிக்கணும் அப்படின்னு பயங்கரமாக கிடந்து ஆடிக்கிட்டு இருப்போம். எது உண்மை, எது நிலையானது, எது நிலை இல்லை அப்படிங்கிறது தெரியாமல் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருப்போம். ஒரு பொறுப்பான அப்பா அம்மா இல்லை பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா, தம்பி கொஞ்சம் அமைதியாக இருறா, சொல்கிறது கேட்குறா அப்படின்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இல்லை இல்லை, எனக்கு அது வேணும் இது வேணும் அட முடிச்சு அப்படின்னா அடியை போட்டு உட்கார வைப்பாங்க. அப்போதைக்கு நமக்கு அது புரியாது. நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் தான் புரியும், ஓகே நமக்கு தேவையானது சரியான நேரத்தில் கிடைக்கும். அப்படி வயசுக்கு பொருந்தாத நேரத்தில் நமக்கு எல்லாமே பயங்கரமாக கிடைக்குது அப்படின்னா, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியாது. ப்ரோ ப்ரோ, நீங்கள் வழக்கம் மூலம் பயங்கரமாக குழப்பறீங்க. எங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியர் கட்டாக சொல்லுங்க அப்படின்னா. எஸ், ஸ்கார்பியோ ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஐ மீன் ஆர்டினரி கார் ஓட்டிட்டு ஸ்கார்பியோ ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அதோட கண்ட்ரோல், அதோட பவர் தான், அதோட அதிகபட்ச பவர் தான், அதோட பயங்கரமான கண்ட்ரோல். ஐ மீன் அதை நம்மளால் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சப்புன்னா அதோட பவரை பயங்கரமாக நம்ம வந்து ரோட்ஸில் அன்லீஷ் பண்ணலாம். ஆனால் அதோட பவர் தெரியாத ஒருத்தவர்கிட்ட அந்த கார் மாட்டுச்சுன்னா, பெட்டி கடிப்படத்தில் எங்கே எண்டை ஏற்படுத்தாங்க, அப்போவும் இதே சம்பவம் தான் நடந்துச்சு. நேற்று நைட்டு வழக்கம் போல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு அனுப்புகிற அந்த சம்பவங்கள்லாம் படிச்சுட்டு, இதில் எதை செலக்டிவ் சம்பவங்கள் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கப்ப பாத்ரூம்குள்ளே சத்தம் கடிச்சு, எதை கரெக்ட் கரெக்ட் கரெக்டும் கடிச்சு, என்னடா இதனோட போய் பார்க்குறப்ப கரப்பம் பூச்சி. ஆக்சுவலாக அந்த கரப்பம் பூச்சி பாவம் எப்படியோ தெரியாமல் கவுந்துக்குச்சு. நான் பழச்சி போகுது அப்படின்னு சொல்லி அந்த குச்சி வச்சு தூக்கி விட்டு எகிரி விழுந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. சரி ஓகே, ஒரு உயிரை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பெட்டில் வந்து படுத்துட்டு மெசேஜ் ஓப்பன் பண்ணால், அங்கே கவுந்து கிடந்த கரப்பம் பூச்சி இங்கே மெசேஜில் ஆடிக்கிட்டு இருக்கு. இவர் தன்னை ஒரு மாடர்ன் கே மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக அது மாதிரி காஸ்ட்யூம் போட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் பார்க்க ஒரு மாடர்ன் கே மாதிரி இருக்காரன்னு கேட்டா, இல்ல
அதே மாதிரி தனக்கு ரோபோட் டான்ஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் இவர் பண்ணுறது ரோபோட் டான்ஸ் மாதிரி இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதேதான், இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நம்மள நாமே நம்பிக்கிட்டு முட்டாள்தனமா இல்யூஷன் சுத்துறதுக்கு பேர் தான். ஆனா இந்த வீடியோல அவருக்கே தெரியாம அருமையான ஒரு ஹிடன் மெசேஜ சொல்லியிருக்காரு. ஐ மீன் மத நல்லிணக்கம் சார்ந்த ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. ப்ரோ என்ன இது புதுசா சொல்றீங்க அப்படின்னா, எஸ் நான் ஒரே நேரத்துல இயேசு புள்ளியாவும் இருப்பேன் சிவன் புள்ளியாவும் இருப்பேன் அப்படிங்கிறாரு. போஸ்ட் போட்டோ ஷூட் பண்ணதான் வீடியோவும் ஷூட் பண்றாங்க. அந்த வீடியோ பயங்கரமா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்கள் மெனக்கறாங்க. ஆண்கள் மெனக்கடலாம், தப்பு கிடையாது. அதே சமயம் பெண்களையும் தூக்கி வச்சுக்கிட்டு மெனக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சர். ஏன் சொல்றது அப்படின்னா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பாக்குறதுக்கு ஃபன்னியா இருக்கலாம், ஆனா இந்த வீடியோ ஃபன்னி கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த பெண் விழுகிறப்ப ஸ்ட்ரைட்டா ஸ்பைனல் கார்டு தரையில டம்முன்னு அடிக்குது. ஒரு பெண்ணா அவங்களுக்கு வயசாக ஆக அது எதிர்காலத்துல மிக கொடுமையான ஒரு பாதிப்பை உறுதியா உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோக்காக முட்டாள்தனமாக நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்க அப்படின்னா ஓகே, செய்ய தான் போகிறீங்க. அதுக்கும் அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட முதல்லயே நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த பைக்கோட பவரை பற்றி சொல்லிடுங்க. இந்த பைக்கோட பவர் இப்படி இருக்குமா, இப்படி கியர் போட்டு ரைஸ் பண்ண போனால் இப்படி இழுக்கும், ஸோ நீ உன் கையை நல்லா லாக் பண்ணி எனக்கு பிடிச்சிக்க இல்லை இப்படி பிடிச்சிக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, விழுகிறப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு வழி தெரியும். அவங்க தனியாக விழுந்தா அவங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். ஐயோ போச்சே, இப்போலாம் ரொம்ப கோவப்படுறேன்ல. எஸ், வயசாகிட்டே போகுது. என்னோட அந்த யூடியூப் சேனல் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஆட் நிறைய வருதுன்னா, ஆமாம் கண்டிப்பாக வருது, அது எனக்கே தெரியுது. உங்களுக்கு ஆட் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்னோட ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி அதில் இந்த வீடியோஸை ஃபுல்லாக ஆட் இல்லாமல் பார்க்கலாம். நன்றி. ஓகே, இந்த மாதிரி குட்டியாக தவளை குட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் நான் வீடியோஸ் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சு ஹோம்லேயே இந்த மாதிரி அழகான பைசப்ஸ் வேணும், அழகானதான் இல்லை குட்டியாக ஒரு பைசப்ஸ் வேணும் சிம்பிளாக அப்படின்னா, அதுக்கான வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி அந்த வீடியோஸை ஃப்ரீயாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாய். Who is this guy?